கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் மைதிலி. நான் ஊரை பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். 2010 எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு லேட் மேரேஜ் தான் ஆனது. ஆனால் ஒரு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. கல்யாணம் ஆன ஒரு 6 மாதம் கழித்து நான் ஒரு பஸ்ஸில் போகும்போது வால் போஸ்ட்டில் பார்த்தேன். ஐயாவோட மீட்டிங்கை பார்த்துட்டு சரி இங்கே வந்து அட்டன் பண்ணலான்ட்டு வந்து ஒரு 5 மாதமாக நான் தொடர்ந்து அட்டன் பண்ணியிருந்தேன். வந்து 2012 புது வருஷம் தொடங்கும் போது ஜனவரி மாதத்தில் ஐயா மூலமாக மெசேஜ் வார்த்தைகளால் சொன்னார், இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வார்த்தையை விசுவாசிட்டா போனேன். அடுத்த மாதத்தில் நான் வந்து நின்னா, இன்னாண்டவரே இந்த வருஷத்தில் எனக்கு குழந்தைய கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் அதே மாதிரி 2வது மாதமும் வந்து அட்டன் பண்ணேன். அந்த மாதம் நான் துக்கத்தோடு கடந்து போனேன். இனிமேல் என்னால் வர முடியாதாண்டே, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு கடந்து போனேன். அந்த மாதமே எனக்கு ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தை ஆசீர்வதித்த அந்த குழந்தைய கொடுத்துட்டு குழந்தை பிறந்து 6 மாதத்துல 2வது குழந்தை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிச்சார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. என்னோட ஃப்ரெண்டு ஒரு சாட்சியை சொல்ல முடியாத என் இடத்துல கேட்டுக்கொண்டான். அவளுக்கு வந்து ஐயா வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருந்தாரு. வந்து பார்த்தா ஐயா பார்க்கும்போது அவளுக்கும் மேரேஜ் ஆகாமல் இருந்தது. அப்போ வந்து ஐயா சொன்னார், உனக்கு ஒரு நல்ல ஒரு மகனை கொடுப்பம்மா, உனக்கு கொடுத்து உடனே உனக்கு கல்யாணம் ஆன உடனே உனக்கு ஒரு ஆண் மகனை ஆண்டவர் உனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையோடு விசாரிச்சுட்டு போனான். அப்படியே அவள் திருமணம் நடந்து அவர் சொன்னதை போல ஒரு ஆண் மகன் குழந்தைய கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் ஷாலினி. நான் இங்கே சென்னை கொடுங்கியூர்லேருந்து தான் வரேன். நான் வந்து ஒரு 2014 வந்து அங்கிள் வந்து ஒரு மீட்டிங்கில் ஏதாச்சும் நான் போய் பார்க்க போனேன். அப்போ வந்து எனக்கு அங்கிள் வந்து என்னுடைய தலையில் கை வச்சு சொன்னாங்க, நீ மற்றவங்களை நம்பி நம்பி மோசம் போயிட்டம்மா, உனக்கு சுக வாழ்வு சீக்கிரம் துளிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னுடைய மேரேஜ் லைஃப்பில் நான் யார் யாரெல்லாம் நம்பினோ, கணவர் மாமியார் எல்லாருமே வந்து என்னை வந்து தப்பாகவே பேசிட்டு தப்பாகவே அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. என்னுடைய நியாயம் வெளிப்படவே இல்லை. ஆனால் இப்போ வந்து என்னோடய கணவர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து 3 வருடம் ஆகும், 4 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அவரோடு நான் இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு இது. அப்போ வந்து எனக்கு எதிர்ச்சியும் ஏப்ரல் மாதம் என் மாமா அவங்க வந்து திடீர்னு எதிர்ச்சியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஸ்டீஃபன் அங்கிள் தெரியுமா அவங்ககிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்கி உடனே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொல்லி 1 வாரத்துக்குள்ளேயே அப்பாயின்மெண்ட் கிடச்சி நான் அங்கிளை போய் பார்க்க போனேன். பார்க்க போன இடத்துல வந்து எனக்கு வந்து அங்கிள் ப்ரேயர் பண்ணிவிட்டு, நீ வந்து திகிலாகவும் சமாதானம் இல்லாமவும் தத்தளிச்சிட்ருக்க மகளே, உனக்கு வந்து ஆண்டவர் யாக்கோப்படி எப்படி குடும்பம் வாழ்க்கப்படுமோ அதே போல் உன்னை வாழ்க்கையை சுகித்து வாழ பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, கூடிய விரைவில் உன் கணவர் இங்கே வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்போ வருவாருன்னு எனக்கு எதுவும் தெரியாது. 3 வருடம் ஆகும்னு சொன்னவங்க மத்தியில் இப்போது தற்சமயம் எனக்கு கிடைச்ச செய்திப்படி அவர் வந்து 9 மாதமாக என்கிட்ட பேசுறது கிடையாது ப்ராப்ளம்னால. இப்போது தற்சமயம் எனக்கு கிடைச்ச மெசேஜ் படி 1.5 மாதத்துக்குள்ளே அவர் வருவதாக எனக்கு தகவல் கிடச்சிருக்கு. இத்தனை நாளாக என்கிட்ட பேசாத அந்த கணவர் எனக்கு ஒரு மெயில் அனுப்பினாரு, போன மாதம் இங்கே வந்துட்டு நான் துக்கத்தோடு ப்ரேயர் பண்ணிட்டு போனப்போ இதோ உன்னை வந்து சிங்காசனத்தில் உன் வாழ்க்கை நிலைப்படுத்தப்படும் மகளே அப்படின்னு அங்கிள் சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே போல் வாயினால் ஆண்டவர் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். அந்த மாதத்துக்குள்ளே என் கணவர் வருவதற்காக எனக்கு செய்தி கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ப்ரேஸ் அல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். ஏப்ரல் மாதம் இந்த ப்ரேயருக்கு வந்திருந்தேன். ப்ரேயர் 3 மணிக்கு முடிஞ்ச உடனே எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பெயின் வந்தது. தாங்கவே முடியல, உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல. வாலண்டியர்ஸ் கிட்ட கேட்டு அங்கிள் கிட்ட ப்ரே பண்ணிக்கினேன், பத்திரமா வீடு போய் சேரணும், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அது மறைஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அங்கிள் ப்ரே பண்ணாரு. வீட்டுக்கு சேஃபாக போகிறதுக்கு என் கூட யாருமே இல்லை. இருந்தாலும் ப்ரேஸ் தி லார்ட் சொல்லிட்டு நான் போயிட்டேன். போன பிறகு எனக்கு கட்டி குட்டி ஆப்பிள் சைஸ் அளவு இருந்தது, அதனால் அந்த பெயின் இருந்தது. மறுநாள் ஸ்கேன் எடுக்கும்போது பல்கி ஃபைப்ராய்டுன்னு சொல்லிட்டு வந்தது. கர்த்தர் அதை அழகாக ரிமூவ் பண்ணி என்னை இந்த மாதம் கர்த்தர் கிருபையாக என்னை அழுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். எனவே நம்மை ஆசீர்வதிக்கும்படி
சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில் உங்கள் பக்கத்தில் அவரை சிங்காசனம் போட்டு அமர்ந்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம்ம அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. எனவே விசுவாசத்தோடு காத்திருங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறீர், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் கண்ணீரோடு ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த மங்கள வார்த்தை, நீ ஒருபோதும் இனி வியாதியோடு இருப்பதில்லை, ஒருபோதும் வியாதியாய் இருப்பதில்லை என்று வியாதியஸ்தர்களாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், இனி ஒருபோதும் நீங்கள் வியாதியாக இருப்பதில்லை. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல், ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல், சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பிற்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் உண்டென்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். உடனே நீங்கள் சுகமாகி அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். எப்பொழுது? நாளைக்கா, நாளை கழிச்சா? இல்லை, எப்பொழுது? லீஸ்திரா என்கிற பட்டணத்திலே ஒரு நாள் அப்போஸ்தலனாய் பவுல் ஊழியத்திற்காக போயிருக்கும் பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்து சப்பானியாய் ஒருபோதும் நடவாமல், அப்படின்னா குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட எழும்பி நடக்காத, ஒருபோதும் நடவாமல் பிறந்ததிலிருந்து வியாதியாய் இருந்த ஒருவனை இனி ஒருபோது நீ வியாதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு உன் சரீரத்தில் எந்த உறுப்பு விளங்காமல் போயிடுச்சு? கிட்னி விளங்காமல் போயிடுச்சா? ஹார்ட் விளங்காமல் போயிடுச்சா? குடிச்சு குடிச்சு லிவர் விளங்காமல் போச்சா? கொரோனாவில் லங்ஸ் விளங்காமல் போச்சா? இல்லை உன்னுடைய கால்கள் தான் விளங்காமல் கிடக்கிறதா? உன் கைகள் விளங்காமல் கிடக்கிறதா? இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், ஒருபோதும் விளங்காமல் கடந்த இந்த உறுப்பு இனி ஒருபோதும் செயல்பட மறுப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருபோதும் அந்த உறுப்பு நீ வியாதியாக இருப்பதில்லை. பவுல் பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தானா? நல்ல கவனிங்க. புறவி சப்பானி ஒருவன், தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வந்ததிலிருந்து ஒருபோதும் நடக்காத ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தையை, பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சகோதரர் ஸ்டீஃபன், ஆண்டவுடைய ஸ்தானாதிபதி பேசுகிறதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பவுல் அன்றைக்கு அப்படித்தான் பேசிக்கொண்டிருந்தான். அதே காரியத்தை தான் இன்றைக்கு நீங்கள் செய்கிறீர்கள். பவுல் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவன் கவனமாக கேட்டுட்டு இருந்தானா? யாரு? ஒரு வாட்டி கூட நடக்காதவன், கற்பத்திலிருந்து சப்பானியை பிறந்தவன். இப்பொழுது நீ என்ன பலவீனத்தோடு இருந்தாலும் இன்றைக்கு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீ கேட்டுட்டு இருக்கிற. வசனம் சொல்கிறது, பவுல் அவனை உற்று பார்த்து, இப்பொழுது ஸ்டீஃபன் அல்ல, ஆண்டவரே உங்களை உற்று பார்க்கிறார். அவன் என்ன உற்று பார்க்கும்போது கவனித்தான், இவன் ரட்சிப்பு கேட்ட அப்படின்னு அற்புதம் செய்வதற்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே உண்டென்று கண்டு. அப்படின்னா இன்றைக்கு வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிற என் ஆண்டவரால இதுவரைக்கு எழும்பி நடக்காதனா, இனி நடந்துகிட்டே இருப்பேன் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அப்போ அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறது என்று கண்டு உடனடியாக சொல்லார், நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லுகிறான். இயேசுவின் ஸ்தானாதிபதியாய் நான் சொல்லுகிறேன், உன் வேதனை நீங்கி சுகமாக இரு, நீ எழுந்து நில், ஓடு, பேசு, கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பேசாத பிள்ளைகள் பேச ஆரம்பிக்க போகிறார்கள். ஏன்னா ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நான் நின்று சொல்லுகிறேன், நீ எழுந்து காலூண்டி நில், நீ தைரியமாக எழுந்து நின்று பேசு, நீ தைரியமாக எழுந்து நின்று உன்னுடைய செவிகளை திறந்து கேள். கேட்காத செவிகள் கேட்கும், பேசாத நாவுகள் பேசும். இதுவரைக்கும் செயல்படாத உன்னுடைய நாவு பேச ஆரம்பிக்கிறது, செயல்படாத கால்கள், செயல்படாத கிட்னி, செயல்படாத இருதயம் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறது.
ஆண்டவர் அற்புதத்தை செய்துட்டார், அதிசயத்தை விளங்க பண்ணிட்டார். இன்றைக்கி சாட்சி நேரத்தில் கேட்டீங்க, ஒரு அம்மா ரெண்டு கிட்னியை சுருங்கி போன நிலைமையில் பலவீனத்தோடு கிடக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அன்பரின் பாதத்தில் மூலமாக அவர்களுக்கு கேட்டது. அவங்க வார்த்தையை தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிசயம் நடந்து அருமையான அந்த ரெண்டு கிட்னியையும் சுருங்கி போன கிட்னி சரியாக செயல்பட ஆரம்பித்ததாம். இன்றைக்கி உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறார். எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறேன் நான். சாட்சி அந்த, அதாவது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன், டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன், கட்டி நீங்கினது. ஒரு முறை நாகர்கோவில் ஒரு சகோதரி கணவன் மனைவியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குறாங்க. அந்த டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது செய்தியை கேட்டிருக்காங்க. அவங்க பல மாதமாக பெரிய ஒரு பால் மாதிரி அவங்க முதுகில் ஒரு கட்டி, டாக்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி பயம் காமிச்சாங்க. அது கொடிய கொள்ளை நோய் என்று பயம் காமிச்சாங்க. அதை வச்சுட்டு திரும்பி படுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் செய்தி அன்னைக்கு வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவேன் என்கிற செய்தியை டிவியில் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அடிமை மூலமாக ஆண்டவர் சொல்லார், இப்போ அவன் சரீரத்தில் எவ்வளோ பெரிய கட்டி இருந்தாலும் அதை விலக்கி போடுவேன் என்று சொன்னார். கணவன் மனைவி உட்கார்ந்து, அந்த மனைவிக்கு தான் முதுகில் அவ்வளோ பெரிய பால் மாதிரி ஒரு பெரிய கட்டி, ரெண்டு பேரும் உட்கார்ந்து அப்படியே செய்தியை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. முடிஞ்ச உடனே கடைசி ஜபத்துக்கு முழங்கால் படுத்திட்டாங்க. இப்போ நம்மவும் கடைசி ஜபத்திற்கு முழந்தால் படியிருக்கிற நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவேன் சொல்லி சொன்னார். இப்போ எவ்வளோ பெரிய கட்டி உன் சரீரத்தில் இருந்தாலும் நீ டிவி பட்டிக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு ஜபிக்கிற நேரத்தில் கட்டி ஆண்டவர் மாற்றி போடுவார். இந்த செய்தி முடிஞ்சதுக்கு பிறகு நீ சரீரத்தில் பார்த்தா கட்டி இருக்காது என்று சொன்ன அந்த விசுவாசத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருமாக முழந்தால் படிட்டு டிவி பட்டிக்கு முன்னால் ஜபிக்க ஆரம்பித்தார்கள். அடிமை கண்ணீரோடு ஜபிக்க ஜபிக்க அவர்களும் கண்ணீரோடு ஜபித்தாங்க. ஜபிச்சு முடித்து எழும்பின உடனடியாக புருஷன் போய் மனைவியுடைய முதுகு தண்டில் பார்த்தாச்சுன்னா அந்த முதுகு பகுதியில் பார்த்தா அந்த கட்டி அப்படியே கரைஞ்சி அது அந்த சீலெல்லாம் வெளியே போய் அப்படியே அந்த தோல் மட்டும் சுருங்கின பாதையில் அவ்வளோ பெரிய கட்டி அப்படியே மாறி நொடுப்பெழுதலே அற்புதம் செய்திருந்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் இப்போ சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவராம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்படுத்தப்பட்டவன் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, ஒருபோதும் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாது என்ற என் பிள்ளைகளோடு நீர் பேசினீரே. அப்பா, யோபு எல்லாவற்றையும் இழந்துவிட்டான், ஆனாலும் அவனுடைய நம்பிக்கை மாத்திரம் அவன் இழக்கவில்லை. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னான். அவனுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்த தேவன், நம்பிக்கையோடு இருக்கிற என் பிள்ளைகள், இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ், நகை எல்லாவற்றையும் பல மடங்காக நீர் திருப்பித்தார். உண்மைத்தானே என் பிள்ளைகள் நம்பியிருக்கிறார்கள். உங்களை விட்டால் என் பிள்ளைகளுக்கு வேறு வழி இல்லை. ஆண்டவர் நீங்கள் தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம். ஆண்டவரே, நீர் தேடி வந்து அற்புதம் செய்கிறவர். என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். எந்தெந்த பிள்ளைகள் கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கு, என் வியாபாரம் தள்ளாடி கொண்டிருக்கு, வேலை நிலைக்குமா நிலைக்காதா தெரியலை, ஆட்டத்தில் இருக்கிறது, என் உயிர் ஆடிக்கொண்டிருக்கிறது, நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா தெரியலை, மனைவி பிள்ளைகளை அம்போடு அனாதையா விட்டுட்டு போயிருவனோ தெரியல, என் உயிர் ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிறது, என் செல்வங்கள் தளர்ந்து போய்விட்டது, என் செல்வங்கள் தீர்ந்து போய்விட்டது, தளாடிக்கொண்டிருக்கிறேன், தடுமாறி கொண்டிருக்கிறேன், என் கால்கள் தடுமாறுகிறது, என் இருதயம் செயல்பட மறுக்கிறது, என்னுடைய கிட்னி செயல்பட மறுக்கிறது, என்னுடைய லங்ஸ் செயல்படவில்லை, மூச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, என் பிரெயின் செயல்பட மறுக்கிறது, தள்ளாடிக்கொண்டிருக்கிறது, நினைவுகள் வருகிறது, மறுபடியும் மறதி வருகிறது, நினைவுகள் வருகிறது, மறுபடியும் உணர்வில்லாமல் போய்விடுகிறேன். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார், வந்து வந்து போகிற அந்த ஞாபகங்கள் என் பிள்ளைகளுடைய பிரெயினில் இருக்கிற மெம்மரி செல்ஸ் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு இனி நிரந்தரமான உணர்வுகளும் ஞாபக சக்தியும் கிடைப்பதாக. பிரெயினில் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் நரம்புலை பாதிக்கப்பட்ட காரணத்தினால திடீர்னு சொல்லி எல்லாவற்றையும் மறந்து
போய் நிற்கிற இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வர்றதுக்கு தெரியாது, எங்கேருந்து வந்தேன்னு தெரியாது, எங்கே போகணும்னு தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற என் பிள்ளைகளுடைய பிரெயினில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவை நாமத்தினால இன்றைக்கு மறைந்து போவதாக. அவருடைய பிரெயினில் ஆண்டவர் புதிய ஞாபக சக்தியை வைத்து, ஆண்டவரே என் பிள்ளைகள் எங்கு போனாலும் அவருடைய ஞாபக சக்தி அவர்களுக்கு ஸ்டெடியாக கிடைப்பதாக, தள்ளாடி கொண்டிருக்கிற மெம்மரி செல்ஸ் இன்றைக்கு நிலை நிற்பதாக ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன், நீதிமான் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை என்று சொன்னீரே. தள்ளாடி கொண்டிருக்கிற வியாபார ஸ்தலங்கள் நிலைநிறுத்தப்படுவதாக, தள்ளாடி கொண்டிருக்கிற வியாபாரங்கள் நிலைநிறுத்தப்படுவதாக, தள்ளாடி கொண்டிருக்கிற வருமானத்தின் வழிகள் இனி நிரந்தரமாக ஸ்டடியாக என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஸ்டடி இல்லாமல் வாழ்கிற என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டடி மைண்ட் கிடைப்பதாக நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மனநிலை பாதிப்புகள் மாறட்டும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற டிப்ரெஷன் மறைந்து போகட்டும், என் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்களாக, என் பிள்ளைகள் வேரூன்றி காலூன்றி நிலை நிற்பார்களாக, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் தடுமாற்றங்கள் மறைவதாக, செயல்படாத உறுப்புகளின் செயல்பட ஆரம்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கொரோனா வியாதிகளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பள்ளிக்கூடங்களுக்கு போகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், வேலைகளுக்கு போகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாவதாக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவருடைய அனுக்கிரக கரம் கூட இருக்கட்டும். உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னீர். ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை நீர் செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோட், எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.